Welcome to my cutie channel, Jaishika World. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய நியூ மாம்ஸ்க்கு இருக்கிற டவுட் தான். எந்த ரீசனுக்காக மில்க் சப்ளை லோ ஆகுதுந்தான். ஸோ தட் நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிப்பீங்கன்னு தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நியூ மாம்ஸ் நிறைய பேருக்கு மில்க் சப்ளை லோ ஆகும். அது எந்த ரீசனுக்காக அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் எந்த ரீசனுக்காகலாம் வந்து மில்க் சப்ளை லோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நாட் ஃபீடிங் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி ஃபீட் பண்ணாட்டியும் சப்ளை லோ ஆயிரும். நியூபார்ன்ஸ்க்கு அடிக்கடி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட சப்ளை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட், யூஸிங் பாட்டில் ஃபீட் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் போத். சப்ளை கொஞ்சம் லோ ஆகுதுன்னா பேபிக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உடனே பாட்டில் ஃபீட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அதுவே இன்னும் கொஞ்சம் உங்கள் பிரஸ்ட் ஃபீடிங்கை டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். தேர்டு, டூயிங் ஒன்லி ஷெட்யூல் ஃபீடிங். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுவாங்க, அப்படி பண்ணவே கூடாது. குழந்தைக்கு பசிச்சிச்சு அப்படின்னா உடனே ஃபீட் பண்ணணும். ஃபோர்த்து, எண்டிங் ஃபீடிங் செக்ஷன் 2 இயர்லி. அதாவது 10 மினிட்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டு ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க சில பேர். அப்படி பண்ணாதீங்க. கொஞ்ச நேரமாவது உங்கள் குழந்தைய ஃபீடிங் எடுத்துக்க விடுங்க. அப்போ தான் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த்து, பேபி ஹெல்த் இஷ்யூஸ். அதாவது சில குழந்தைங்களுக்கு லேச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேச்சிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைனா இதனாலேயே உங்கள் மில்க் சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஆக ஆரம்பிச்சிடும். சிக்ஸ்த்து, இன்கரெக்ட் பொசிஷன். பொசிஷன் கரெக்டாக வச்சு ஃபீட் பண்ணாட்டி குழந்தைங்க சரியாக குடிக்கவே மாட்டாங்க. குழந்தைங்க சரியாக குடிக்காட்டி ஆப்வியஸ்லி உங்கள் சப்ளை லோ ஆயிரும். செவன்த்து, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெஸ். நியூ மாம்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இதுவே அவங்களோட சப்ளைவை லோ ஆக்கிரும். அதனால தான் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நியூ மாம்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ஏற்பட தான் செய்யும். நம்ம சரியாக தூங்க முடியல, நம்ம குழந்தை சரியாக தூங்க மாட்டேங்குது, ஃபீடிங் ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டேங்குது, இதெல்லாம் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. பட் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா உங்கள் சப்ளை இன்னமும் லோ ஆக தான் செய்யும். ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை நல்லாவே என்ஜாய் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரீசன்லாம் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பிரஸ்ட் ஃபீட் அட்லீஸ்ட் 6 to 1 இயர் வரை பண்ணுங்கள். அதில் இருக்கிற சத்துக்கு காம்பன்சேட் வேறு எதுலேயுமே இல்லை. இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேரும் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.